ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது தட் அவுட் ஆஃப் 9,000 ப்ளஸ் ஆன்லைன் ஆப்ளிகன்ஸ்லேருந்து டாப் 30 அவங்க மிஸ் இண்டியா இன்டர்நேஷ்னல் 2019 செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஓவரால் இந்தியாவிலேருந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஸ்டேட்ஸ்லேருந்து ஒன்று நிறையா ஆப்ளிகன்ஸ் வந்தது. அண்ட் ஃப்ரம் தேட் தே ஹவ் செலக்டட். ஸோ நான் வந்து லைக் ஆஃப்டர் வின்னிங் மிஸ் ஃபேஸ் ஆஃப் சவுத் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட், நான் எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் நான் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு. ஆனால் அந்த இந்த காம்படிஷனில் மிஸ் ஃபேஸ் ஆஃப் சவுத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணக்கப்புறம் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஆன்லைனில் இது நான் அஸ் அ காம்படிஷனாக பார்க்கும் போது வென் ஐ அப்ளைட் ஃபார் இட் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரூட்டனைசிங் இருந்தது, ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்பி நீங்கள் உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு அண்ட் ஹவ் ஆர் யூர் ப்ரெசென்டிங் அது வச்சு அவங்க செலக்ட் பண்ணாங்க. த செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட் இருந்தது. வீடியோ இன்ட்ரொடக்ஷன் ரவுண்டில் வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் அது வச்சு அவங்க வந்து அண்ட் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கீங்க உங்கள் கண்டென்ட்டை வச்சு தே ஹவ் செலக்டட். ஸோ அவுட் ஆஃப் 9,000 ப்ளஸ் கேண்டிடேட்ஸில் வச்சு நாங்கள் டாப் 30 செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ஃபைனல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருந்தது. பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஃபினாலில 6 to 7 க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட்லேயே அவங்க கேட்டாங்க. ஒரு க்வெஸ்டின்னா சரி, அவங்க 6-7 க்வெஸ்டின்ஸ் கேட்டாங்க. அண்ட் ப்ளஸ் அந்த டைமில் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சின்ஸ் இட்ஸ் அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், இட்ஸ் அ டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அவங்க வந்து ஒவ்வொரு க்வெஸ்டின் கேட்கும் போது நம்ம எப்படி திக்காமல் தயக்காமல் நம்ம பேசுறது தான் அவங்க வந்து அதை வச்சு தான் அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தக்கப்புறம் தான் அவங்க ஃபைனலாக வந்து 30 செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு விசாகப்பட்டினம்ல ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் இதோட ஃபினாலே வந்து 18th November 2019 இந்தோனேஷியாவில் நடக்குது, ஜகார்த்தாவில். ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் விதமான ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஒரு என்ன பியூட்டினா இந்த இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்குறாங்க ஃபார் ஆல் த கண்டஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு பியூட்டி பட் ஆல்சோ டேலண்ட் வைஸும் அவங்க வந்து அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ரவுண்டுன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரவுண்டு இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களுக்கு இஷ்டப்படியாக அவங்க ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டு அவங்க வந்து ரேம்ப் வாக் பண்ணணும். ஸோ நான் ராஜஸ்தானி பொண்ணு, ஐம் அ ராஜஸ்தானி கேர்ள். பட் நான் வந்து கோயம்புத்தூரில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஸோ ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அ தமிழ்நாடு பொண்ணு. ஸோ ஐ ஆம் ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு அஸ் மை ஸ்டேட். நான் தமிழ்நாடுல இருக்கிற அந்த பிரைடல் காஸ்ட்யூம் போட்டு ஐம் கோயிங் டு ரெப்ரசென்ட் தமிழ்நாடு இந்த ஸ்டேட் ரவுண்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் லைக் தட் ஐம் ரியலி லைக் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது, என்னை வந்து சப்போர்ட் பண்ணது. அண்ட் ஆல்சோ டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பின் தேர் வித் மீ த்ரூ அவுட் த டைம். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். தட் ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் மேபி லைக் யூனோ மேபி த பெஸ்ட் பர்சன் வின்ஸ் திஸ் காம்படிஷன். கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி ஐ வில் பிரிங் த க்ரௌன் டு தமிழ்நாடு. தட்ஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்ட். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இது ஐ திங்க் இது தெரிஞ்ச விஷயந்தான். நான் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் செல் இட். ஐ யூஸ் டு பி 90 kgs. நான் 90 kgs கிட்ட இருந்தேன். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ ஹவ் லாஸ்ட் 30 kilos. 30 kilos லாஸ் பண்ணக்கப்புறம் தான் நான் அந்த மிஸ் ஃபேஸ் ஆஃப் சவுத்துக்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் ஃபிட்னஸ் வைஸ் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து ரன் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரீசெண்டாக ஐ ஹவ் ஆல்சோ ரேன் அல்ட்ரா மேரத்தான் ஃப்ரம் பாண்டிச்சேரி டு சென்னை. 150 kilometers டோட்டலாக 153 kilometers தட் இட் வாஸ். நாங்கள் வந்து August 1st, 2nd and 3rd மூணு நாளாக வி ரேன். ஒரு நாளைக்கு 53 kilometers, ரெண்டாவது நாள் 46 kilometers, அண்ட் மூணாவது நாள் 57 kilometers. அதுக்கேற்ற மாதிரி வி ரேன். ஸோ ஃபிட்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம் வெல் ப்ரிப்பேர்ட். அண்ட் ஈவன் ஆஸ் ஃபார் மை டேலண்ட் ரவுண்ட் ஐ ஹாவ் டன் ஃபிட்னஸ் ஆஸ் ஒன் ஆஃப் மை டேலண்ட். ஒரு நிமிஷத்தில் 5 circuits பண்ணியிருக்கேன், 5 circuits into 5 reps பண்ணியிருக்கேன் இன் 1 minute. அண்ட் ப்ளஸ் அண்ட் அனதர் மினிட் ஐவ் டான்ஸ்ட்.
ஸோ ஐம் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபிட்னஸ் வே ஆர் எனி திங் தட் இஸ் நம்ம காம்படிஷனுக்கு என்ன ரெடி பண்ணுமோ அதை நான் ரெடியாக இருக்கேன். என்னோட ரோல் மாடல் வந்து ஆக்சுவலி இட்ஸ் பின் ஒன்லி ஒன் பர்சன் டில் டேட் இஸ் பிரியங்கா சோப்ரா, பிரியங்கா சோப்ரா ஜோனஸ். மேபி அவங்க அவங்க வந்து மிஸ் வேர்ல்டு ஆனது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் த வே அவங்க வந்து அவங்கள எப்படி அவங்க வந்து ஒரு நான் ஃபிலிம் பேக்ரவுண்டில் இருந்து அவங்க எப்படி அவங்க வந்து ஒரு அவங்களோட லைஃபை அவங்க ஆல்டோ பண்ணாங்க, அண்ட் நவ் ஷீஸ் இன் டு ஹாலிவுட் லெவல், அண்ட் நாட் ஓன்லி தட் த வே ஷீ இஸ் கேரிங் ஹர் செல்ஃப் இட் செல்ஃப் லைக் யூ நோ இன்ஸ்பயர்ஸ் மீ. அவங்கனால தான் ஐ திங்க் ஐ ஸ்டில் லைக் அட் மை ஹவுஸ் I have a vision board and I have Priyanka Chopra Jonas's picture. So every time when I wake up, avanga moonji na paapa, okay fine, she is like my role model and I have to allow, you know, I have to be at least little bit like, you know, at least one or two things that I can take from her and I can just walk. And the positive attitude or life la iruka and the avangala da na role model ah nanicha I'm going to walk on the ramp. So yeah, neenga select aayitinga avanga mananala eppadi iruku, how is your mindset? மைண்ட் செட் வந்து நான் ரொம்ப லைக் காமாக வச்சுருக்கேன். ஐ எம் நாட் ரொம்பவும் நான் வந்து ஹைப்பராக இல்லை, ரொம்பவும் நான் காமாக இல்லை, பட் ஐ எம் கீப்பிங் இட் அ வெரி காம் பேஸ் பிகாஸ் என்ன வேணால் ஆகலாம். இட்ஸ் அ ஸ்டேட் வைஸ், இட் வாஸ் நாட் ஜஸ்ட் சவுத் இந்தியாவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இது வந்து ஃபுல் ஓவரால் இந்தியா நிறையா பொண்ணுங்க ஃப்ரம் வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத் எல்லா இடத்துலேருந்து பொண்ணுங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. So I'm at the same time I'm excited, I'm confident in my zone, enak theriyo that I think I will give my best, and to other contestants I'm just going to say all the best for them as well. That's all, may the best person wins. That's all.